ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தனாக்கா. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அந்த கெரினா அஃபிஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் ஸோ ரெடிங் கோடு கொடுத்துருந்தாங்க. அந்த ரெடிங் கோடு எதுக்காக கொடுத்தாங்க அப்படி பார்த்தோம்னா, டிஎன்ஏ மெல்லாம் சொல்லிட்டு ஒரு மியூசிக் கிரியேட் பண்ணியிருந்தாங்க ஹோலி ஈவெண்ட் ஃபேஷலாம். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. 20 மில்லியன் வியூஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியர் பண்டல்ஸ் ஆன எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. லூட் பாக்ஸ் அண்ட் அவத்தார் பேனர்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிளைம் பண்ணுறது, ஸோ அது மட்டும் எல்லாமே நேற்று வீடியோ நான் சொல்லி ரெடிங் கோடு கொடுத்துருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெடிங் கோடு நிறைய பேர் பார்க்கல. ஸோ அதனால் கிளைம் பண்ணாமல் நிறைய பேர் விட்டுருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அந்த ரெடிங் கோடு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதனால் ப்ரோ நேற்று போட்ட ரெடிங் கோடு இந்த வீடியோ இன்றைக்கி போட முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போட முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் எதுவும் கொடுக்கல. ஸோ அந்த ரெடிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த உடவ ஃப்ரீ டிவாட்ச் நீங்களும் எடுக்கலாம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கூட இது மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ வாங்க கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இன்றைக்கெல்லாம் ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்தது இல்லை மட்டும் இல்லாமல் சைபர் பண்ணி பண்டல் சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயரில் எதனா ஒரு ஈவெண்ட் விட்டுருவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை நம்மளுக்கு டாப் அப் ஈவெண்ட் ஒன்றுன்றது இதுவரையும் வரல. ஸோ இது எப்போ வரும் தெரியல. ஸோ மண்டே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இல்லைனா அடுத்த ஃப்ரைடே வரலாம். ஸோ எப்போ வருவாங்க தெரியல. ஸோ மண்டே வரதுக்கு அதிகமாக டாப் அப் ஈவெண்ட் வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி ஸ்பின் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்கன்னா, ஸோ நார்மல் ஸ்பின் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நார்மல் ஸ்பின்லாம் பண்ணலாம். ஸோ ஆனால் அது எல்லாமே ஒரே டைமண்ட் தான். ஸோ சூப்பர் ஸ்பின் பண்ணாலும் ஒரே டைமண்ட் தான். எல்லாமே ஒரே டைமண்ட். டோட்டலாக எவ்வளோ டைமண்ட் ஆகும் கேட்டிங்கன்னா 600 டைமண்ட் ஆகும். ஸோ நான் வந்து இது எடுக்கல, எனக்கு இந்த பண்டல் பிடிக்கல, அதனால் நான் எடுக்கல. ஸோ அதனால் நீங்கள் எடுக்கல அப்புறம் கேட்பீங்க. ஸோ அதனால் நான் எனக்கு பிடிக்கல, அதனால் எடுக்கல. ஸோ ஏன் வந்து நான் எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்க்ல வந்து ஸ்ட்ரைப்ஸ்லாம் போடாமல் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக எடுத்திருப்பேன். அதில் வந்து ஒரு மாதிரி இருக்குது, அதனால் இந்த பண்டல் நான் எடுக்கல. ஸோ எஸ் நெக்ஸ்ட் என்ன ஈவெண்ட் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஈவெண்ட் கிடையாது, நம்ம எலைட் பாஸ். ஏப்ரல் மந்த் எலைட் பாஸ், இது நம்ம மே மந்த் எலைட் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மே மந்த் எலைட் பாஸ் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கொடுக்கலான்னு இருக்கும். ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 crore வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வச்சிருந்தாங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கான ரிவார்ட்ஸ் இந்த ரிவார்ட்ஸ் தான் நம்மளுக்கு இப்போ ரெடிங் கோட் நம்ம கொடுக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளைம் பண்ணிட்டேன். ஸோ நான் கிளைம் பண்ண ரிவார்ட்ஸும் எனக்கு வந்து கெரினா கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ரெடிங் கோட் போட்டேன், எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன கொடுக்குறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா பேனர், அவத்தார், லூட் பாக்ஸ், ஸோ அந்த பியர் பண்டல் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இவ்வளோ டாஸ்க் வச்சிருந்தாங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெடிங் கோட் தான் நம்ம போட்டு எடுக்கப்படும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் டூ வின் கிளிப்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிளைம் பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் புயா ஆப்பில் போயிட்டு வாட்ச் கிளிப்ஸ் அந்த கிளிப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் போய்ட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெப்பன் ட்ரையல் வவுச்சர், ஸோ நெக்ஸ்ட் வந்து புயா டிக்கெட்ஸ்லாம் கிடைக்கும். ஓகே வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தோன்னாக்கா நம்ம அந்த ரெடிங் கோட் போட்டு எடுத்த ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஷோ பண்ண போகிறோம். ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேனர் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் அவதார் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பியர் பண்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் பண்டல் சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்தது நம்மளுனா ஃபேடல் வீலில் ஒரு வாட்டி வந்தது. ஸோ எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அப்போ வந்து வாங்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, ஒரு மைல் ஸ்டோன் வச்சு அந்த மைல் ஸ்டோன் கம்ப்ளீட் பண்ணி நம்மளுக்கு ரெடிங் கோட் போட்டு கெரினா நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே கிளைம் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ரிவார்ட்ஸ் நான் நேற்றே உங்களுக்கு ரெடிங் கோட் கொடுத்துட்டேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா ஐ பட்டன்லேயே இருக்கும். ஸோ கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆனால் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ண போன கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வீடியோவில் ரெடிங் கோட் கிடச்சிரும். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்காமல் இருந்தீங்கன்னா இப்போ கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த பண்டல் தான் நல்லாயிருக்கு. ஸோ இதோட ரிவ்யூ நம்ம போட்டாகணும் சொல்லிட்டு நான் இப்போ போடுறேன். ஓகேங்களா. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் நிறைய பேர் தெரியாமல் இருந்தாலும் எடுப்பீங்க சொல்லிட்டு நான் இந்த வீடியோ போடுறேன். நேற்று போட்ட வீடியோ வியூஸ் கூட கம்மி தான். இந்த வீடியோவுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட் தாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணது மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்றும் பார்த்தீங்கன்னா 2K சப்ஸ்கிரைப் தான் ரீச் பண்ண போகிறோம். ஸோ கேஸ் அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ண ஒரு பூ மாதிரி இருக்குது, அந்த டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ணோம்னா இந்த பேக் பேக் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கான ரெடிங் கோட், இப்போ நம்ம எடுத்த இந்த ரிவார்டு வந்து கெரினா கிஃப்ட் பண்ண ரிவார்டு வந்து இதுக்கான ரெடிங் கோட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா இந்த ரெடிங் கோடை மட்டும் இந்த அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் அப்படியே வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படியே போய் காப்பி பண்ணி ஸோ அந்த இடத்துல பார்த்து போடுங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இன்னைக்கு காலையில் தான் பண்ணேன். ஸோ நேற்று போட்டது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்துகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அக்கௌண்ட்டில் நான் எடுத்தேன். ஸோ இப்போ வந்து தான் எடுத்தேன், இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகும். ஸோ இதுக்கு எதுவும் டைமிங்லாம் கொடுக்கல. ஸோ எப்போ வேணாலும் ரெடி பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போய் ரெடி பண்ணுங்கள். ஸோ மறந்துடாதீங்க. ஸோ சூப்பரான ரிவார்டு. ஸோ மறக்காமல் கிளைம் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக கொடுக்குறது தான் நம்ம வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது எப்போ வேணாலும் மாறலாம். ஸோ நிறைய பேர் வாங்காமல் இருக்கீங்க. ஸோ அதனால் வாங்கி வச்சுக்கோங்க மக்களே. ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்ததுனால உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இந்த லைக் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அடுத்த போட வீடியோ உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் வரும். ஸோ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனாகவே உங்களுக்கு வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பார்த்தோம். சூப்பரான வீடியோ. தேங்க்யூ. பை பை.